நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெகுலரான இது மாதிரி ஒரு ஆர்ஓ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்றது நிறைய வாதங்கள் போய்கிட்டு இருக்கு. கெட்டதுன்னு சொல்றவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் அதில் வந்து மினரல்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட்ல புதுசாக ட்ரிபிளே ஃபில்டர், ஆல்கலைன் ஃபில்டர்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபில்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது தமிழ் டிரானிக் சேனல், நான் உங்கள் இப்ராஹிம். இது மாதிரி வந்து ட்ரிபிளே ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு டைப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று டிரான்ஸ்பரண்ட் டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லாத டைப். எனக்கு டிரான்ஸ்பரண்ட் டைப் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இதை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரிபிளே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆல்கலைன், ஆன்டி பாக்டீரியல்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வாட்டர் நல்லா இருக்குது நல்லா இல்லை அது எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிஹெச் லெவல் வச்சு சொல்லுவோம். பிஹெச் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-14 வரைக்கும் பிஹெச் லெவல் ஒரு வாட்டருடைய ப்யூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். அந்த பிஹெச் லெவல் வந்து 7 கீழே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசிடிக்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 பிஹெச் லெவல் இருக்கிற தண்ணியை வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு அது அசிடிக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 மேலே போகிற ஒரு வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக தான் யூஸ் பண்ணலாம், சோப்புக்கெலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபில்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான பிஹெச்சை வந்து நியூட்ரலைஸ் பண்ணித்தரும். ரைட், இப்போ வந்து ஒரு பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிவிட்டோம். அப்போ நார்மலாக ஒரு பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ஒரு 7.5 அதிகபட்சம் 8. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா அந்த நியூட்ரல் வாட்டர் அது வந்து ட்ரிங்கிங்க்கு கொஞ்சம் அட்வைசபுளான இதுன்ற. ஸோ இந்த பிஹெச் லெவல் என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ரிசர்ச் மெட்டீரியல், ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன், அதையும் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிபிளே ஆல்கலைன் ஃபில்டருடைய கவர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணணும், பிஹெச் என்ஹான்ஸ் பண்ணணும், ஓஆர்பியை ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியமாக பாக்டீரியா ரிமூவ் பண்ணணும், இத்தனை டீட்டெயில்ஸும் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2 கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓஆர்பி ஸ்கேலர், இன்னொன்று வந்து பிஎஸ் ஸ்கேலர். ஸோ இது 2 கெமிக்கலோட வேலை என்னன்றதை நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம். கடைசியாக இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரிபிளே ஆல்கலைன் ஃபில்டர் இருக்குது. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்ஓவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸ், அது வந்து ஸ்டாண்டர்ட் கனெக்டர்ஸ், அது அந்த கனெக்டர்ஸும் இது கூடயே வருது. ஸோ இந்த பேக்கேஜில் 2 கெமிக்கல், 1 ட்ரிபிளே ஃபில்டர் ப்ளஸ் 2 கனெக்டர்ஸ். இப்போ இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் ஆர்ஓ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆல்கலைன் ஃபில்டர் போட்டே வருது. இல்லை சார், எனக்கு புதுசாக ஆல்கலைன் ஃபில்டர் இருக்கிற ஒரு மிஷின் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் இந்த ஆல்கலைன் ஃபில்டரை ஆட் பண்ணுற மாதிரி தான் இந்த கனெக்டர்ஸ் கேம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ சிஸ்டத்தில் இந்த ஆல்கலைன் ஃபில்டரை கனெக்ட் பண்ணுற மெத்தட். ஆக்சுவலி இந்த ஆர்ஓ சிஸ்டத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்லையா, அதாவது டேங்க்குக்கு போகிற தண்ணி, அதை வந்து இந்த ஆல்கலைன் ஃபில்டரோட இன்புட்டில் கொடுத்து இந்த ஆல்கலைன் ஃபில்டரோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போய் டேங்க்கில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்ஓ வாட்டர் வந்து ஆல்கலைன் வாட்டரை கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே இருந்த அந்த பிஎஸ்கேலர் கெமிக்கல் வச்சுக்கிட்டு ஆல்கலைன் வாட்டர் பெஸ்ட்டாக இல்லாட்டி ஆர்ஓ வாட்டர் பெஸ்ட்டாக இல்லை போர் வாட்டர் பெஸ்ட்டான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து டேபிளில் வந்து 3 வாட்டர் வச்சுருக்கேன் நான், ஒன்று வந்து போர் வாட்டர், இன்னொன்று வந்து ஆர்ஓ வாட்டர், இன்னொன்று வந்து ஆல்கலைன் வாட்டர். ஸோ போர் வாட்டர்லேயும் ஆர்ஓ வாட்டர்லேயும் ஆல்கலைன் வாட்டர்லேயும் நான் ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்து இந்த பிஎஸ்கேலர் கெமிக்கல் ஆட் பண்ணும் போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு கலருக்கும் என்னென்ன மீனிங்ன்றது அந்த பிஎஸ்கேலருடைய அந்த பாட்டில்லையே கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1 pHயோட வேல்யூ என்னன்றது தெரிய ஆரம்பிக்கும். பிஎஸ்கேலர் கெமிக்கல் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 வாட்டருடைய கலரும் மாறுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தெரியுது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓ வாட்டர் எல்லோயிஷ் க்ரீன் அது மாதிரி ஒரு கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்கலைன் வாட்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம பிஎஸ்கேலர்லேயே அந்த பாட்டில்லையே கொடுத்துருக்கிற அந்த கலரை வந்து எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கலைன் கூட பார்க்கும் போது பிஹெச்சோட வேல்யூ அரவுண்டு 7 கிட்ட காமிக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்ஓ வாட்டர் அதோட கலர் வந்து எல்லோயிஷ் க்ரீன், அது அந்த பாட்டில் இருக்க கலர் கூட மேட்ச் பண்ணும் போது பிஹெச் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 6. அதே மாதிரி போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதோட பிஹெச் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 8.5. இந்த ரிசல்ட் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆர்ஓ வாட்டரும் சேஃப் தான், குடிக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் மினரல்ஸ் வந்து மிஸ்ஸிங். ஏன்னா போர் வாட்டர் வந்து ஆர்ஓ வாட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் மினரல்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு.
ஆல்கலின் வாட்டரை மாற்றும் போது கொஞ்சம் மினரல்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆர்ஓடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கார்பரேஷன் வாட்டரை வந்து நீங்கள் ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஆல்கலின் ஃபில்டர் தேவைப்படாது. ஏன்னா வந்து கார்பரேஷன்லேருந்து வரும்போதே வந்து பிஹெச் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதோட மினரல்ஸ் எதுவுமே அதிகமாக லாஸ் ஆகாது, நீங்கள் அப்படியே வந்து கன்சியூம் பண்ணலாம். அதே நேரத்தில் போர் வாட்டரோ இல்லாட்டி ரொம்ப சால்ட்டி வாட்டரையோ நீங்கள் வந்து ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இருக்கிற அந்த பிஹெச் லெவல் வந்து இன்பேலன்ஸ் ஆகிடும். அந்த டைமில் மட்டும் இந்த ட்ரிபிள் ஆல்கலின் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆல்கலின் ஃபில்டர் கேட்ரிஜ் எங்கே கிடைக்கும், அதோடய காஸ்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.